ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, இப்போது காலத்துக்கேற்ப மனதை ஒருமுகப்படுத்துங்கள். அதாவது அவர்களின் மனம் மற்றும் புத்தியில் எந்த அசைவும் இல்லாத போது அது நன்றாக இருக்கும். இப்போது குழந்தைகளுக்கு தந்தையின் ஸ்ரீமத் 100% பின்பற்ற வேண்டுமென்ற ஒரே ஓர் ஆசை மட்டுமே உள்ளது. அதனால் உலகத்தை விட்டு துறப்பதும் வந்துவிட்டது. அதனை பாபா கண்டார். ஆனால் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் நினைவு என்ற சுவிட்சை ஆன் செய்து வைத்திருக்க வேண்டும். அல்லது மீண்டும் மீண்டும் தந்தையுடன் இருந்த அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முயற்சியில் நல்ல ஈடுபாடும் வெற்றியும் கிடைக்கும். உங்கள் கவனத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். பிறகு நீங்கள் உங்கள் இலக்கை எளிதாக அடைவீர்கள். பாருங்கள், இந்த பாதை மிகவும் எளிதானது. குழந்தைகளாகிய நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் சூழ்நிலைகளை நினைத்து அவற்றில் சிக்கிக்கொண்டு குறை சொல்வீர்கள். ஏனெனில் அதில் 100% உங்களின் சொந்த குறைபாடுகள் உள்ளன. மேலும் இது உங்கள் சூழ்நிலைகளை அதிகரிக்கும். ஏனெனில் யாரிடமாவது குறை கூறுவது என்பது உங்கள் கணக்குகளை நீடிப்பதாகும். ஏனெனில் யாரிடமாவது குறை கூறுவது என்பது உங்கள் கணக்குகளை நீடிப்பதாகும். நாடகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை மீண்டும் சொல்கிறது. ஆனால் உங்களை ஒரு வெற்றிகரமான இலத்தினமாக கருதி இந்த சூழ்நிலைகளை எளிதில் கடந்து செல்லுங்கள். அப்போதுதான் உங்கள் இலக்கை நேரத்துக்கு முன்பே அடைய முடியும். இல்லையெனில் நீங்களும் அதில் அடித்து செல்லப்படுவீர்கள். கால ஓட்டம் அப்புறம் அப்பா கூட எதுவும் செய்ய முடியாது. எனவே கவனியுங்கள். நாடகத்தில் என்ன நடந்தாலும் ஒவ்வொரு காட்சியிலும் உங்கள் முயற்சிகளை முடிக்கவும். இல்லையெனில் மனம் திரும்பும் கட்டம் மிகவும் கடினம். உலகத்தை மாற்றுவதற்கு முன் உங்கள் முயற்சிகளால், அதாவது சூழ்நிலைகள் மற்றும் கடவுளின் உதவியால் உங்கள் கணக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள். குறை கூறும் ஆத்மா தந்தையின் ஆதரவை கூட பெற முடியாது. எனவே உங்களை சூட்சுமமாக ஆராய்ந்து உங்கள் முயற்சிகளின் வேகத்தை தீவிரப்படுத்துங்கள். அப்போதுதான் நீங்கள் தீவிர முயற்சிகளின் பட்டியலில் சேர்க்கப்படுவீர்கள். ஓம் சாந்தி.